செல்ல திருறது அப்படின்றது ஒரு பெரிய குத்தமா சார், தெரியாம தான் கேட்குற. பறந்து விரிஞ்ச இந்த அகண்ட பாரதத்தில் செல திருறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சிலையோ இலையோ யாருமே கண்டுக்காமல் இருந்தால் வீணாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனசு, அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரி, உடஞ்ச சிலையை கண்ட போடதெல்லாம் உருகினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் அவர் என்ன வச்ச சிலையா திருநாரு, இல்லை நீங்கள்லாம் பாதுகாப்பு பாதுகாத்து வச்சுருந்ததோ உடச்சிட்டு போயிட்டு எங்கேயாவது உள்ளேருந்து கொண்டு போனாரா? என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உடஞ்சி போன சிலையை நான் மறுபடியும் உருவாக்கி தர்றேன், புதுசாக வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியலை குளிக்கிருக்கார். உண்டியல் குளிக்கிறதுன்றது நம்மளோட சர்வதேச தொழில். எதுக்காக இருந்தாலும் நம்மளும் உண்டியல் குளிக்கிட்டே பழகட்டோம். இதுக்கு முன்னாடி தெரு தெருவாக குளிக்கணும், அதுக்கப்புறம் கூட்டம் போட்டு குளிக்கணும், அதுக்கப்புறம் வீடு வீடாக போய் குளிக்கணும், இப்போ உட்கார்ந்த இடத்துலையே குளிக்கிறோம். இதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அப்படி தான் அவரும் பண்ணியிருக்கார். இதை பார்த்துட்டு ஒரு மனுஷன், ஒரு மனுஷன், அவர் பேரே கடைசியில் மனுஷ் அப்படின்னு முடியும், அந்த மனுஷன் மட்டும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துப்பிட்டாப்புல. இவங்க நான் தெரியாமல் கேட்குறேன், அவருக்கு அதான் சிலைய ஆண்டவன் ஒருத்த இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பயந்தாயினா இருக்கிறாங்க அப்படின்னு நம்பினாயின்னா, அவங்களுக்கு நல்லா வந்து அதை போய் தொடுவாங்களா, இல்லை அதை வச்சு தான் காசு சம்பாதிப்பாங்களா, இல்லை அதை வச்சு தான் கலவரம் பண்ண நடப்பாங்களா? ஆக்சுவலி அவங்க அதை வச்சுருக்குது அவங்களுக்கு ஒரு டூல் மாதிரி. இப்போ அடிக்க போகிறவனுக்கு எப்படி கம்பு கட்டை அருவா ஈட்டி இதெல்லாம் ஒரு ஆயுதமோ, அந்த மாதிரி இவங்களுக்கு இது ஒரு ஆயுதம். அவ்வளோதான் மனசு வச்சுருந்தேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மனசில் பயம் இருந்தால், கொஞ்சம் எல்லளவுனாலும் பயம் இருந்தால், இப்படி சாமி சிலையை சொல்லி சைடில் வசூலிப்பாயலாம் நினச்சி பாரு. ஆனால் இதில் பல பேருக்கு பல வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா கொல்லிமலைக்கு போனால் கூட இந்த பாவத்தில் எங்கே கொண்டு போய் தொலைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு, திருவண்ணாமலையில் இருக்க அவரோட பேரை வச்சுருக்க ஒரு அண்ணே, நாங்கள் அவர் பக்கம் நிற்போம், எப்படி இவன் சிலையை திருடுறான் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் இவன் பக்கம் ஸ்ட்ராங்காக இருப்போம். வீண் பழி, அது அவரே மறுக்கலை. இது ஆக்சுவலி அவரே வந்து ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து கலெக்ஷனை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறையா இருக்கு. இப்போ கேட்டதுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றத பதில் வச்சு தான் மற்றதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று, கொள்கை அடிப்படையில் அவர் நமக்கு பங்குதாரராக இருக்கணும், இல்லாட்டி கொள்ளை அடிப்படையில் நமக்கு பங்குதாரராக இருக்கணும். இது ரெண்டில் நீங்கள் எந்த சேர் ஹோல்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதுக்கு ரெடியாக இருக்குது.